ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் பர்மனன்ட் ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட், லேபர், வெல்ஃபேர் ஆஃபீஸர் மற்றும் பல்வேறு விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க கொடுத்துற போஸ்ட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பியூர்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் பர்மனன்ட் ஜாப். ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 30/4/2020. ஸோ சேலரி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஸோ அதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் அண்ணா கூட்டுறவு நூற்பாலை நீட்லேருந்து இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, இளநிலை உதவியாளர் 4 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி பேச்சுலர் டிகிரி, ஸோ ஏதாவது டிகிரி வந்து முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹5,200 to 20,200, தர ஊதியம் பார்த்தீங்கன்னா 2,400. அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் நல அலுவலர், பணியாளர் அலுவலர், 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் தொழிலாளர் சட்டம் அல்லது தொழிற்துறை உறவுகள் முக்கிய பாடமாக கொண்ட முதுகலை பட்டம் வந்து பெற்றுக்கணும், அல்லது மனிதவள மேலாண்மை மற்றும் தொழிற்துறை உறவுகளை சிறப்பு பாடமாக கொண்ட முதுகலை வணிக நிர்வாக பட்டம் வந்து பெற்றுக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் மொழி போதுமான தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹9,300 to 34,800, தர ஊதியம் பார்த்தீங்கன்னா 4,400. அதுக்கப்புறம் என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மின்னியல் மேற்பார்வையாளர், மின் பொறியாளர், 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இளநிலை பொறியியலில் மின்னியல் பட்டம் அல்லது இளநிலை பொறியியலில் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பட்டம் தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 வருடம் அனுபவம் இருக்கணும். அதுக்கடுத்தாக மின் ஆய்வுத்துறையால் வழங்கப்பட்ட சி சான்று வந்து பெற்றிருக்க வேண்டும். சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹9,300 to 34,800, தர ஊதியம் பார்த்தீங்கன்னா 4,200 தராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இனச்சுழற்சி அடிப்படையில் ஒதுக்கீடு இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க, வயது வரம்பு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் 21 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இன வாரியாக தமிழ்நாடு அரசு விதிமுறையின்படி பின்பற்றப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நீட்டிப்பு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ எதுவரை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா 30/4/2020 வரை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முடி கொடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 31/3/2020 வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா நீட்டிப்பு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 30/4/2020. ஸோ அதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக போயிட்டு ஆஃபீஸ் வந்து பெற்றுக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துரு போஸ்ட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு மூலம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்புகளை சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.